நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. ஆண்டவன் உத்தரவு. பக்தர்களின் கனவில் ஒரு பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பொருளுக்கு சிறப்பு பூஜை செய்யப்படுவதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அதுவும் கனவில் வரும் அந்த பொருள் முருகப்பெருமானின் உத்தரவு என்பதை நம்ப முடிகிறதா? திருப்பூர் மாவட்டம் காங்கயம் அருகே புகழ்பெற்ற சிவன்மலை முருகன் கோயில் உள்ளது. மாவட்டத்தில் இந்து அறநிலைத்துறையின் சார்பில் நிர்வகிக்கப்படும் கோயில்களுள் இது முதன்மை கோயிலாகும். இதில் சுப்பிரமணியர் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இவர் சிவசாலாபதி என்றும் அழைக்கப்படுகிறார். வேறு எந்த கோயிலிலும் இல்லாத ஒரு சிறப்பு அம்சமாக இந்த கோயிலின் ஆண்டவன் உத்தரவு என்ற பெயரில் ஏதாவது ஒரு பொருளை வைத்து சிறப்பு பூஜை செய்யப்படுவது வழக்கம். பின்னர் அந்த பொருளை கண்ணாடி பிழைக்குள் வைத்து பக்தர்களின் பார்வைக்கு வைப்பார்கள். இந்த கண்ணாடி பெட்டிக்குள் என்ன பொருளை வைக்க வேண்டும் என்ற தேர்வு முறை சற்று வித்தியாசமானது. சிவன்மலை முருகன் ஏதாவது ஒரு பக்தரின் கனவில் வந்து இன்ன பொருளை வைத்து பூஜை செய்யுங்கள் என்று உத்தரவிடுவதாக கூறப்படுகிறது. இதனால்தான் இது ஆண்டவன் உத்தரவு என்று அழைக்கப்படுகிறது. ஆண்டவனிடமிருந்து உத்தரவு கிடைத்ததாக சொல்லப்படும் பக்தர் கோயில் நிர்வாகத்திடம் தான் கண்ட கனவை பற்றி சொல்வார். அவர் சொன்னதை அப்படியே நம்பிவிட முடியாதே, அதற்கும் ஒரு சோதனை வைத்திருக்கிறார்கள். அது என்ன சோதனை என்றால், சிவப்பு மற்றும் வெள்ளை ஆகிய இரண்டு வர்ணத்தில் பூக்களை எடுத்துக்கொண்டு பூ போட்டு பார்ப்பார்கள். இந்த சோதனையில் வெற்றி பெற்றால்தான் அந்த பொருள் பூஜைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். பின்னர் அந்த பொருளை வைத்து சிறப்பு பூஜை செய்து கோயிலில் பக்தர்களின் பார்வையில் படும்படி கண்ணாடி பிழைக்கு கீழே அந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்பட்ட தேதி, கனவில் வந்ததாக சொல்லப்படும் பக்தரின் பெயர், ஊர் ஆகிய விவரங்கள் எழுதி ஒட்டப்பட்டிருக்கும். இப்படி கண்ணாடி பெட்டிக்குள் வைக்கப்படும் பொருளுக்கு கால நிர்ணயம் என்று எதுவும் கிடையாது. இன்னொரு பக்தரின் கனவில் வந்து அடுத்த பொருளை சிவன்மலை முருகன் சுட்டிக்காட்டும் வரையில் பழைய பொருளை கண்ணாடி பெட்டிக்குள் பக்தர்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கும். சில பொருட்கள் 5 நாட்களில் மாறியதும் உண்டு. சில பொருட்கள் 3 வருடங்களுக்கு மேலாக மாறாமல் இருந்ததும் உண்டு. இவ்வாறு கண்ணாடி பெட்டிக்குள் வைக்கப்படும் பொருள் தேசிய அளவில் முக்கியத்துவம் பெறும் என்பது இப்பகுதியில் உள்ள பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. இதற்கு முன்பு தங்கத்தை வைத்து பூஜை செய்த போது தங்கத்தின் விலை உயர்ந்ததாகவும், துப்பாக்கியை வைத்து பூஜை செய்த போது கார்கில் போர் நடந்தது என்றும் பக்தர்கள் கூறுகின்றனர். ஒருமுறை ஆற்று நீர் வைத்து பூஜை செய்த போது காவிரி நீர் பிரச்சனை எழுந்ததாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த வருடம் மஞ்சள் வைத்து பூஜை செய்த போது ஈரோட்டில் நடந்த மஞ்சள் வியாபாரிகள் மாநாட்டில் மஞ்சளுக்கான விலையை முதன்முறையாக மஞ்சள் விவசாயிகளே அறிவிக்க இருந்ததை சொன்னார்கள். இப்படி கண்ணாடி பெட்டிக்குள் வைத்து பூஜை செய்யப்படும் பொருள் பெரிய அளவில் ஏற்றம் பெறும் அல்லது இறங்கு முகத்தை சந்திக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. கடந்த நவம்பர் மாதம் 5ஆம் தேதி பள்ளி பாட புத்தகங்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டது. இந்த ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி பென்சில் பாக்கெட் வைத்து பூஜை செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த ஆண்டு தமிழகத்தில் பள்ளி கல்வி சிறப்பாக இருக்கும் அல்லது சிக்கல்களை சந்திக்கும் என்று பக்தர்கள் சொல்கின்றனர். திருப்பூரிலிருந்து காங்கேயம் செல்லும் வழியில் காங்கேயத்திற்கு முன்பு 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சிவன்மலை ஈரோட்டிலிருந்து 50 கிலோமீட்டர், கோவையிலிருந்து 73 கிலோமீட்டர், பழனியிலிருந்து 70 கிலோமீட்டர். மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.